ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு மேஜிக் ஃபேஸ் பேக் பத்தி பார்க்கலாம். அந்த ஃபேஸ் பேக்கை வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு பேசிக்கா வந்து ஒரு 3 இன்கிரீடியன்ஸ் வந்து தேவை. அது என்னென்ன அப்படின்னா, கேரட், ஒரு ஹாஃப் கேரட் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க, அது மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாசிப்பருப்பு அண்ட் பயித்தப்பயிறு, இந்த கிரீன் கிராம் சொல்லுவாங்களா, அந்த கிரீன் கிராமை நைட்டே ஊற வச்சுக்கிட்டீங்கன்னா இது நல்லா ஊறி இருக்கும். மார்னிங் ஊற வச்சிங்க அப்படின்னா ஒரு 2-3 ஹவர்ஸ்ல அரைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ரொம்ப ஒரு பேஸ்ட் ஃபார்ம்ல வராது, ஒரு மாதிரி குறைன்னு வரும். அதனால தான் நைட்டே வந்து நான் அதை ஊற வைக்க சொல்றேன். கிரீன் கிராம் மட்டும் இப்படி ஊற வச்சுக்கோங்க. மூங் தாளை வந்து பாசிப்பருப்பை வந்து நீங்க ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடி ஊற வச்சாலே போதும். நைட்டே ஊற வச்சிங்கன்னா ஸ்மெல் வந்துடும். இந்த கிரீன் கிராமை மட்டும் தண்ணியில ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு ஒரு பிளெயின் வாட்டர்ல ஊற வச்சு வச்சிருங்க. காலையில மார்னிங் எந்திரிச்சிங்கன்னா நல்லா ஊறி இருக்கும். அதுக்கப்புறம் அதை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அது கூட ஒரு ஹாஃப் ஸ்பூன் இல்லைனா 1 ஸ்பூன் உங்களுக்கு எவ்வளவு குவான்டிட்டி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மூங் தால் வந்து ஊற வச்சுக்கோங்க. மூங் தால பாசிப்பருப்பை வந்து ஊற வச்சுக்கோங்க. எதுல ஊற வைக்கிறீங்கன்னா பால்ல ஊற வச்சிருங்க. நீங்க தண்ணியில ஊற வைக்கிறத விட பால்ல ஊற வச்சீங்கன்னா உங்க ஸ்கின்னுக்கு வந்து நல்லா ஒரு எக்ஸ்ட்ரா க்ளோ வந்து கிடைக்கும். அதுக்கு தான் சொல்றேன், இந்த பாசிப்பருப்பு இந்த கிரீன் கிராமோட குவான்டிட்டி எப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இது வந்து உங்களோட ஒரு ஒப்பீனியன் தான். உங்களுக்கு வந்து பாசிப்பருப்பு மட்டும் போதும்னாலும் வச்சுக்கோங்க, எனக்கு கிரீன் கிராம் வந்து கிடைக்கல அப்படின்னா பாசிப்பருப்பு மட்டும் மார்னிங் எந்திரிச்சோம்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா வந்து 3, உங்களுக்கு எவ்வளவு குவான்டிட்டி வேணுமோ அதுக்கு பொறுத்த மாதிரி போட்டு ஊற வச்சுக்கோங்க. இல்ல என்கிட்ட கிரீன் கிராம் இருக்குன்னா அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா ஒரு கை அளவுக்கு கொஞ்சம் எடுத்து ஊற வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளவு குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு எவ்வளவு எடுக்கிறீங்கன்னா அதுக்கு ஈக்குவல் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. எடுத்து வாஷ் பண்ணி இப்படி ஊற வச்சுக்கோங்க. மார்னிங் ஊற வைக்கும்போது ஒரு 2 ஹவர்ஸ்ல இருந்து 3 ஹவர்ஸ் ஊறினா போதும். அதுக்கு மேல ஊற வச்சிங்கன்னா ஸ்மெல் வந்துடும். கொஞ்சம் இது மாதிரி கஸ்தூரி மஞ்சள் இருக்கு பாத்தீங்களா, அதையும் வந்து இதோட சேர்த்து ஒரு பீஸ், ஒரு சின்ன இதுல ஒரு ஹாஃப் பீஸ் இல்ல இந்த பீஸ் வந்து இந்த பாலோட சேர்த்து போட்டு ஊற வச்சுக்கலாம். பட் நான் இதுல வந்து சேர்க்கல. ஏன் அப்படின்னா சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்குலாம் வந்து சில பேத்துக்கு வந்து இந்த கஸ்தூரி மஞ்சளோ இல்ல நார்மல் மஞ்சளோ யூஸ் பண்ணி ஃபேஸ் பேக் போட்டா உங்களுக்கு ஒரு மாதிரி இச்சினஸா இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா எரிச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும். சோ அதனால இது வந்து ஆப்ஷனல். எனக்கு வந்து கஸ்தூரி மஞ்சள் போட்டா எந்த ப்ராப்ளமும் இல்ல, எனக்கு அரிக்காது எரியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது மாதிரி ஒரு பீஸ் போட்டு இதோட சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. உங்க ஸ்கின் எப்படி இருக்கோ அதை பத்தி இதை நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் மஞ்சள் வந்து ஆப்ஷனல் தான். சென்சிட்டிவ் ஸ்கின் வந்து இதை அவாய்ட் பண்ணிருங்க, ஏன்னா உங்களுக்கு வந்து எரிச்சல் இருக்கும். நார்மல் ஸ்கின்லாம் இருக்கவங்க தாராளமா அதை வந்து யூஸ் பண்ணலாம். நார்மல் ஸ்கின், ட்ரை ஸ்கின், ஆயிலி ஸ்கின் எல்லாருமே வந்து இந்த மஞ்சள் போடலாம். சென்சிட்டிவ் இருக்கவங்க மட்டும் பார்த்துட்டு உங்களுக்கு சூட் ஆகுமான்னு பாத்துக்கிட்டு போடுங்க. அதனால தான் நான் இப்ப அரைக்கிறப்போ இதை போட்டு அரைக்கல, உங்களுக்கு ஒரு ஆப்ஷனா வந்து சொல்லிக்கிறேன். அவ்வளவுதான். நான் இப்ப இதை என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு மிக்சியில போட்டு மிக்சி ஜார்ல வந்து போட்டுக்கிறேன். இந்த கேரட் அப்படியே நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேரட்டை போட்டு நல்லா அரைச்சிருங்க. கேரட்டு மஞ்சள் போட்டிங்கன்னா அந்த ஊர்ன மஞ்சள் எடுத்து போட்டு நல்லா அரைச்சிருங்க. ரெண்டும் சேர்த்து போட்டு அரைச்சிங்க அப்படின்னா அந்த கேரட் வந்து கொஞ்சம் பீஸா இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேரட்டை வந்து ஒரு 2 சுத்து சுத்த விட்டுருங்க மிக்சியில. ஸோ அதை கொஞ்சம் நல்லா கிரைண்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த பருப்பு வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போதும். ஒரு 2 ரவுண்ட் இல்லை 3 ரவுண்டு அரைச்சா போதும், நல்லா பேஸ்டா இருந்தா ஊறி இருக்கு 2 ஹவர்ஸ், ப்ராப்ளமே இல்லை. இதே பாலை ஊத்தி போட்டு அரைங்க. சப்போஸ் எனக்கு பால் பத்தல கொஞ்சம் ட்ரையா இருக்க மாதிரி இருக்குதா, அகெயின் கொஞ்சோண்டு பாலே ஊத்திக்கோங்க. தண்ணி மிக்ஸ் பண்ண வேணாம், பிகாஸ் எக்ஸ்ட்ரா க்ளோ கிடைக்கும். அவ்வளவுதான் நான் சொல்றது. நல்லா பேஸ்டா வந்து அரைச்சி வச்சுட்டு அதை வந்து ஒரு 1/2 hour ஃபேஸ்ல நல்லா அப்ளை பண்ணிட்டு நார்மல் வாட்டர்ல வந்து வாஷ் பண்ணிருங்க. வீக்லி 2x பண்ணி பாருங்க. உங்க ஸ்கின்ல இருக்க அந்த ஸ்கின் டேமேஜ் இருக்கட்டும், சன் டேனா இருக்கட்டும், இல்ல பிம்பிள் ப்ராப்ளமா இருக்கட்டும், எல்லாமே வந்து நல்லா கியூர் ஆகும். இது வந்து உங்க ஸ்கின் கலரையும் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். மத்த ஃபேஸ் பேக் இது போடுறதோட இது நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கும். பிகாஸ் நீங்க இதை கேரட் யூஸ் பண்றீங்க, கிரீன் கிராம் யூஸ் பண்றீங்க, பால் யூஸ் பண்றீங்க. ஸோ அதனால உங்க ஸ்கின்ன வந்து ரொம்ப பிரைட்டாவும் க்ளோயிங்காகவும் ஆகும். அதனால தான் இதை நான் ஒரு மேஜிக் ஃபேஸ் பேக் அப்படின்னு சொன்னேன். நான் இப்ப அதை கிரைண்ட் பண்ணிட்டு இதை காமிக்கிறேன். இப்ப நான் அதை மிக்சியில போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டேன். இது பாருங்க, இது மாதிரி பேஸ்ட் ஃபார்ம்ல தான் வருது. இது பாருங்க, நல்லா கிரைண்ட் ஆயிடுச்சு. அதுக்கு தான் நான் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வைக்க சொல்றது. பாசிப்பருப்பு மட்டும் போட்டிங்கன்னா 2 ஹவர்ஸ் ஊற வச்சா போதும். கிரீன் கிராம் போட்டிங்கன்னா நைட்டு முதல் 4 நைட்டு ஊற வச்சுட்டு அதோட சேர்த்து மார்னிங் வந்து பாசிப்பருப்பு 2 ஹவர்ஸ் ஊற வச்சிங்கன்னா இது நல்லா பேஸ்டா வரும். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் குறைன்னு வரும். அவ்வளோதான் வித்தியாசம். இந்த ஃபேஸ் பேக் இப்போ எப்படி அப்ளை பண்றதுன்னு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். கொஞ்சமா அதுமாதிரி பேஸ்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது மாதிரி கையில் இப்படி வச்சுட்டு இப்படி அப்ளை பண்ணுங்க. இப்படி மசாஜ் பண்ணீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து இதா ஒட்டாது. ஸோ இப்படி மசாஜ் இப்படி லைசா இப்படி தடையை மட்டி விட்டீங்க அப்படின்னா அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிருக்கும், நடுவில் நிறைய கேப் இருக்கும். ஸோ இது மாதிரி வச்சு இதுமாதிரி அப்ளை பண்ணிட்டே இப்படி அப்ளை பண்ணிட்டே வாங்க. இப்படி கொஞ்சம் இப்படி மேலே வச்சு இப்படி உங்க ஸ்கின்ல வந்து இப்படி அப்ளை பண்ணிட்டே வாங்க. இப்படி தான் அப்ளை பண்ணும்.
இப்படி உங்க ஸ்கின்ல வந்து இது மாதிரி டெக்ஸ்சர்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிருங்க. நார்மல் வாட்டர்லயே வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா உங்க ஸ்கின் வந்து அந்த அளவுக்கு க்ளோவா இருக்கும். அதே மாதிரி நல்லா ஸ்கின் வந்து உங்க கலரை வந்து லைட்டன் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஸோ நல்ல க்ளோ வந்து கிடைக்கும். உங்க ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சில்கி ஷைனியா வந்து லுக் வந்து தெரியும். ஸோ அந்த அளவுக்கு இது வந்து ஒரு மேஜிக் ஃபேஸ் பேக். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா இதுல வந்து ஃப்ரெஷ் கேரட் மட்டும் தான் போடணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ வந்து நீங்க கேரட் வாங்கி வச்சிருக்கீங்க, ஒரு 4-5 days ஆயிடுச்சு, கொஞ்சம் காஞ்சி போச்சு அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. மேல இருக்க தோலை மட்டும் எடுத்துட்டு உள்ள இருக்க அந்த கேரட்டை வந்து போட்டு கூட நீங்க அரைச்சி யூஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ரெஷ்ஷா இருக்க கேரட் தான் போடணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நீங்க ட்ரை ஆயிடுச்சு, கொஞ்சம் காஞ்சி போச்சு அப்படிங்கிற கேரட்டை கூட நீங்க வந்து அதை தூக்கி போடாம, அதை வேஸ்ட் பண்ணாம வந்து இதுல வந்து நீங்க யூஸ் பண்ணலாம், அரைக்கலாம். ஆனா கெட்டுப்போன கேரட் வந்து யூஸ் பண்ணிடாதீங்க. அதுக்காக ட்ரையான கேரட் சொல்றேன், வேஸ்டா இதுக்கு மேல இது எப்படி குக்கிங்க்கு யூஸ் பண்ண முடியும், நல்லா காஞ்சி போச்சு அப்படின்னு நினைக்கிறது கூட. மேல இருக்க தோலை மட்டும் சீவிட்டு நீங்க இந்த ஃபேஸ் பேக்ல போட்டு அரைச்சி யூஸ் பண்ணலாம். அதுவுமே வந்து நல்லா க்ளோயிங் லுக் தான் வந்து தரும். அண்ட் இதை அரைச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறது அது மாதிரிலாம் வேணாம். ஃப்ரிட்ஜில் வச்சு நார்மலாகவே எந்த ஒரு ஃபேஸ் பேக்குமே வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு ஒரு 1 hour 1.5 hours நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஒரு 2-3 hours ஆக்கிட்டீங்க அப்படின்னா இதில் பருப்பு போட்டு அரைச்சிருக்கோம்ல, ஸோ அது வந்து கொஞ்சம் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஃப்ரெஷ்ஷாக அரிசி யூஸ் பண்ணுங்க. அதனால தான் வீக்லி 2 times இல்லைனா 1 வந்து பண்ணுங்க. சண்டே சாட்டர்டே சண்டே லீவ்ல பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க, இது உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்களே அதை விட மாட்டீங்க. வீக்லி 1 வந்து கண்டிப்பாக வந்து அதை அரைச்சி யூஸ் பண்ணிருங்க. நாட் ஓன்லி ஃபேஸ்க்கு மட்டும் தான் போடணுங்கிறது, குளிக்க போறதுக்கு முன்னாடி அரைச்சிட்டு குளிக்க போறதுக்கு முன்னாடி நல்லா உடம்புலனா நல்லா கைகால எல்லாமே தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 5 minutes கழிச்சு நீங்க நார்மல் வாட்டர்ல வந்து குளிச்சாலுமே உங்க நல்லா இருக்கும். ஆனால் ஃபேஸ் பேக் போடுறதுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட் ஒரு ஃபேஸ் பேக்னு சொல்றேன். இதை வந்து நீங்க குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பெரியவங்க குழந்தைங்க எல்லாருமே வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு குளிக்கிறது கூட இது மாதிரி ஒரு பேஸ்ட் நீங்க ரெடி பண்ணி இதுல நிறைய கஸ்தூரி மஞ்சள் தூள் போட்டு குழந்தைங்களுக்கு வந்து நீங்க குளிப்பாட்டலாம். ஸோ எந்த ஸ்கின் ப்ராப்ளம்ஸும் வந்து ஈஸியா வராது, குழந்தைங்களோட ஸ்கின்னையும் வந்து ரொம்ப லைட்டன் ஆகும். ஓகே, அவ்வளோதான். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை வந்து மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் என்னோட ஃபர்தர் வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.